வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிபியூவில் சிடி ட்ரைவ் எப்படி மாட்டதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிபியூவில் பார்த்தீங்கன்னா சிடி ட்ரைவ் இல்லை. ஸோ இதை நான் இந்த மாதிரி சிபியூஸ்லாம் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் சிடி ட்ரைவ். ஸோ இந்த ட்ரைவை தான் நம்ம இன்றைக்கி மாட்ட போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டட் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று வேணும். நான் டெஸ்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்புறம் ஒரு சட்டா கேபிள்னு சொல்லுவாங்க, இந்த கேபிள் ஒன்று வேணும். இதை வச்சு தான் நம்ம சிடி ட்ரைவையும் மதர் போர்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கூடவே மவுண்டிங் ஸ்க்ரூஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் சிபியோட பேக் சைடை திருப்பிக்கோங்க. ஸோ இந்த சைடு நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது, ஏன்னா இதில் தான் மதர் போர்டை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு ஸ்க்ரூஸையும் நம்ம எக்காரணத்துக்கொண்டும் ரிமூவ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த ரெண்டு ஸ்க்ரூஸை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஒரு டெஸ்டரோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணவுடனே பார்த்திங்கன்னா இந்த சைடு பிளேட் தனியாக வந்துடும். அதாவது கேபினட்டோட ஒரு சைடு தனியாக வளர்ந்துடும். ஸோ இப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு சாக்கெட் இருக்கும், அதுதான் சட்டான்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில சிபியில் ரெட் கலரில் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் ஹார்ட் ட்ரைவ். இதை வந்து நம்ம அதோடய கனெக்ஷன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா அப்போ தான் நம்ம சிடி ட்ரைவ் கனெக்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிடி ட்ரைவ் மாட்டினோடனே இதை பழையபடி மாட்டிடலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிபியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் பிளேட் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ அந்த பிளாஸ்டிக் பிளேட்டை ஒரு ஃப்ளாட்டட் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ சைடில் லைட்டை வச்சு இந்த மாதிரி புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேட் மட்டும் தனியாக வந்துடும். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். லைட்டை புஷ் பண்ணால் போதும், 2 times இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் வந்துருச்சு. ஸோ இப்போ தனியாக எடுத்து சைடில் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிடி ட்ரைவ் எடுத்து அதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது சட்டா சிடி ட்ரைவ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சாக்கெட் தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சட்டா பவரு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க இந்த செகண்ட் சாக்கெட்டு. ஸோ இப்போ இதுக்கு வந்து இந்த கேபிள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு 10 years பேக் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிடி ட்ரைவ் தான் வந்துருந்துச்சு. இது வந்து IDE சிடி ட்ரைவ்னு சொல்லுவாங்க, இன்டெகிரேட்டட் ட்ரைவ் எலக்ட்ரானிக்ஸ். இதில் வந்து இந்த மாதிரி பின்னாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதை இந்த மாதிரி மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா IDE கேபிள்னு சொல்லுவாங்க, இந்த கேபிள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதையும் எப்படி உங்களுக்கு மாட்டுறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் அந்த கேபிளை மாட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த சட்டா சிடி ட்ரைவை மாட்டி காமிச்சிட்டு இதை மாட்டி காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் கிடைக்கும், அந்த ஓல்டு டைப் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் சிபியோட ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி சிடி ட்ரைவ் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக உள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். அந்த ட்ரேக்குள்ளே இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் லாக் ஆயிரும். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் சைடில் ஒரு 4 holes கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 holesல் ஏதோ ஒரு 2 holesல் மட்டும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க. ஸோ நான் கீழே 2 holesல் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த SMBsன்ற பாக்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒயர்ஸ் வரும், இந்த yellow கலர் ரெட் கலர் இந்த மாதிரி ஒயர்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் தான் சட்டா பவர் கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் சட்டா பவர் கனெக்டர். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிடி ட்ரைவில் மாட்ட போகிறோம். ஸோ இப்போ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டணும். உங்களுக்கு மாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த SMBsன்ற பாக்ஸை கூட கழட்டிடலாம். சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜீப்ரானிக்ஸ் பவர் சப்ளைன்னு, அதை கூட கழட்டிட்டு மாட்டிக்கலாம். ஸோ நான் அப்படியே மாட்டிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு சட்டா கேபிளை மாட்டணும். இந்த சட்டா பவர்ஸ், இந்த சட்டா டேட்டா, இந்த கேபிளை வந்து நீங்கள் இதில் மாட்டணும். ஸோ இதுதான் இந்த சட்டா டேட்டா கேபிள். ஸோ இதையும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் லாக் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து உள்ளே போய் லாக் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதோட இன்னொரு ரெண்டாக பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு கலரில் சாக்கெட் இருக்கும், ஒரு சில சிபியில் ரெட் கலர் இருக்கும். இதுதான் சட்டா சாக்கெட்டுன்னு சொல்லுவோம். அது கீழேயே சட்டான்னு எழுதியிருப்பாங்க அந்த மதர் போர்டில். ஸோ இப்போ அதில் வச்சு லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பழைய எப்படி உங்கள் ஹார்ட் டிரைவ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் மாட்டிடுங்க. ஸோ ஹார்ட் டிரைவ்லேயும் பார்த்தீங்கன்னா ஐடி சட்டான்ற ரெண்டு டைப் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஹார்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா சட்டா ஹார்ட் டிரைவு. ஒரு 10 இயர்ஸ் பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஹார்ட் டிரைவ் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் ஹார்ட் டிரைவ் எப்படி மாற்றாதுன்ட்டு. ஸோ இப்போ இதை மாட்டியாச்சு. ஸோ இப்போ அவ்வளோதாங்க, மெசிரி டிரைவ் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஓல்டு டைப் டிரைவ்ஸ் தான் ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி ஐடி கேபிள்னு சொல்லுவாங்க. இந்த கேபிளில் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஒரு சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஐடி சாக்கெட். அது ஒரு சில மதர் போர்ட்ஸில் கலர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கிட்டேயே ஐடின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக வச்சு புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஃபிட் ஆயிரும். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், ஏன்னா மதர் போர்டு உடையிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது புஷ் பண்ணும்போது. ஸோ அந்த மதர் போர்டு பிரேக் ஆகிற பிரச்சனைனால தான் சட்டாக்கு முதல்ல சட்டான்னு கொண்டு வந்தாங்க ஐடி முதல்ல. ஸோ இப்போ இது ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கலர் மட்டும் வேறு கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தங்க டிரைவ் எடுத்துக்கோங்க. டிரைவில் இந்த கேபிளை அதே மாதிரி மதர் போர்டு இன்செர்ட் பண்ண மாதிரி இன்செர்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. பார்த்தீங்கன்னா ஐடி பவர் சப்ளை தான் கொடுக்கணும். ஸோ மதர் உங்களுக்கு அந்த ஐடி பவர் சப்ளை காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஐடி பவர் சப்ளை. இதை லீகசி பவர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நாம் சட்டாவே அதை ஹிட் பண்ணியிருக்கோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சைடும் கழட்டிடுறேன். ஸோ இப்போ இதை பழையபடியே இந்த கவரை வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு சைட்ஸில் ஸ்க்ரூ போட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிடி டிரைவ் ஃபிட் பண்ணியாச்சு சிபியூவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.